அதனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்குண்டாக தேவன் தாமே பேசுவாராக. தலைப்பு அதிசயமான காரியங்களை என்று உள்ள தலைப்பில் கர்த்தாவே ஆண்டவரே தொகுத்தரம் லூக்கா 5வது அதிகாரத்தில் 15 26 வருஷத்திலும் கொஞ்சம் பேசுங்கள ஆவியானவரே பார்த்து பேசணும். பார்க்கும்போது பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது ஆண்டவராக இயேசுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எஸ்எம்லிருந்து அந்த பரிசேயரும் நியாயசிரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது புனியாளிகளை குணமாக்கத்தக்கதாக வல்லமை விளங்கித்தான். இவர் ஆண்டவராக இயேசுக்கு ஒரு நாள் உபாசித்து கொண்டிருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளில் சகல கிராமங்களிலும் நகரத்தில் வந்து அந்த பரிசேயரும் நியாயசிரிகளும் அது அப்பொழுது துணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக வல்லமை விளங்கிச்சு என்று சொல்கிறார். சில மனுஷர் தீவிரவாதக்காரன் ஒருவனை படிக்கோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகும் அது முன்பு வைக்கும் பாஜனார். யார் திமுர்வாதக்காரன் அவனை கொண்டு வந்து எந்த அவனை கொண்டு வந்து திமுர்வாதக்காரன் ஒரு படுக்கையோடு கொண்டு வந்து அதை உள்ளே கொண்டு போகும் அது முன்பாக வகை தேடினார்கள். திமுர்வாத படுக்கையோடு எடுத்து வந்தாங்கள். நீங்கள் அநேக ஊழியர்களில் படுக்கையோடு எடுத்து வர்றாங்க. ஆனால் இயேசு சுமக்கார் ஏன்னா அவரும் வல்லமை விளங்கித்து எதுவாச்சும் வல்லமை விளங்கும் போது எந்த படுக்கையில் இருந்தாலும் இயேசு அவளை சுகமாக்குவார் என்பது தெளிவாக அந்த வார்த்தை உதிப்பது. அவருடைய வல்லமை விளங்கிட்டு திருமாரனை சுகமாக்கும்படி வல்லமை விளங்கிட்டு. அப்போ இந்த நிகழ்ச்சியை 7 கட்டத்தில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு அநேகம் மருத்துவமனை இருக்கிறாங்க, வீடுகளையும் படுக்கையில் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே சுகமாக்கும்படி ஆட வல்லம் விளங்கி நிற்பதே ஒரு மருத்துவமனையில் படுக்கையில் இருக்கிறவர்களை சுகமாட்டி அந்த வல்லமை இறங்கிட்டு அதே போல் வீடுகளில் படுக்கையில் இருக்கிறதும் சுகமாட்டி அந்த வல்லமை விளங்கிட்டு என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். ஒரு பக்கரபா சங்கரபா திக்கரபசியா ஒவ்வொரு தூதனும் ஒரு படுக்கையில் இருக்கிறவர்களை சுகமாக்க முடிப்ப இருக்கிறான் என்று கத்த சொல்கிறார். அப்போது ஜனக்கூட்டம் நீதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டு மேலே ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கோடு இருக்கிறார். பெருங்கூட்ட ஜனம் சாதாரண ஒரு அரசியல் தலைவருக்கு என்ன ரட்சகர்கள் ஜனம் வராங்க. அவன் இயேசு வந்து உலக ரட்சகர், அவர் உயிரிழந்த தேவன், இந்த வானத்தையும் பூமியும் காட்டையும் கடலையும் உருவாக்குறது உங்களை மட்டும் என்ன அவரே. அப்போ அவருக்கு வந்தால் எவ்வளோ ஜனம் வருவாங்க, எனவே முடியாது. அந்த கூட்டம் இருந்தபடியினால உள்ளே பெற வைக்க முடியல, திருமணக்காரன உள்ளே கொண்டு போக முடியல. அதால் அவங்களுடைய விசுவாசம் என்னன்னு தெரியுமா, மேலே வீட்டுக்கு மேலே ஏறினாங்க, சாட்டோடு பிரித்து கிளை இறக்கி விட்டாங்க. இதுதான் விசுவாசம். ஏன்னா இயேசுவரே சுகமாக அவருடைய வல்லமை விளங்கிட்டே விளங்கின போது அது எந்த வியாதிசனாக இருந்தாலும் திருவாதக்காரன் மட்டும் இல்லை, கேன்சர் மட்டும் இல்லை, எந்த வியாதியாக இருந்தாலும் அவர் சுகமாக்கப்படுவார்கள். ஏன்னா அந்த வல்லமை விளங்கிட்டு ஓரபக்கரபா சங்கரபாதி கரபாதி 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 கரபாதியா இதை ஆண்டு காட்டுக்கிறார். வல்லமை விளங்கிட்டு அவர் அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திம்வாதக்காரன் நோக்கி மார்ச்சலே உன் பாவம் உனக்கு நினைக்க விட்டது. அப்போ இல்லை என்ன ரகசியம் இருக்கனா இந்த திமுர்வாதம் அதுக்கான பாவம் தான். எவ்வளோ இருக்கு ஆண்டு சொல்கிறார், ஒரு சபையிலையும் பிரசங்கம் பண்ணுறாங்க, பல ஆண்டுகளாக பண்ணுறாங்க, மனம் திரும்புங்கள் பல யார் கேட்குறாங்க என்ன கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. பாண்டத வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிடையாது, ஒப்பு கொடுக்கிறது கிடையாது, மனம் திரும்ப கிடையாது. ஏன்னா மனம் திரும்பினா பாவம் போயிருமே, நான் உலகத்திற்கு பாவம் இருக்கணும், சாபம் இருக்கணும், விபச்சாரம் இருக்கணும், மதுவாக இருக்கணும், ஜாமாற்றம் பொய்த்தணும் திருடணும் இதுதானே இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருக்கு திருமணம் வந்ததுன்னு வேதம் உறுதிப்படுத்துக்கிறது.
ஆனால்தான் ஆண்டவர் சொன்னார், திமுகான் நோக்கி மர்சலே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவள் பாவத்தில் தான் உனக்கு திருமாதம் வந்திருக்கு. அவள் நம்முடைய வாழ்க்கையில் சில வியாதிகள் வருது. பக்தி என்றால் அவருடைய நாமம் மகிழ்ப்படுவதுக்குள்ள என்ன வியாதிகள் உண்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அநேக 100% வந்து பாவத்தினால் தான் வியாதி வரும். பாவம்னா அது வச்சார பாவம் இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், திருடர் இருக்கலாம், கொள்ளை இருக்கலாம், வருமா அது வஞ்சிக்கிறது, அதே போல கண்ணீர் விடக்கூடிய பாவம். அண்ணன் தம்பிகளை சொத்து விஷயத்தை கண்ணி விட வைப்பாங்க, இல்லை அப்படி பல ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய பேர் கண்ணீர் உடன்படி நடந்துக்கிடுவாங்க. உறவினர்கள் தெரிந்தவர்கள் அந்த நேரத்தை திருப்தி ஆகணும், மாம்ச திருப்தி ஆவியான திருப்தி இல்லை. அதுதான் இன்னைக்கு அவனுடைய கண்களை வியாதியாக ஒரு கடைசி காலத்தில் இந்த பாவம் செய்வங்களுக்கு முடிவு என்ன வருது தெரியுமா? யூரியும் போகாது, மோஷனும் போகாது, சாப்பிடவும் முடியாது, படுக்கையிலே உயிரும் போகாது. ஒன்றா வேலை என்ன சொல்கிறது தெரியுமா? ஒருவன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான், நல்லது வச்ச நல்லதை அறுப்பான், கெட்டது விதை கட்ட அவன் அறுத்து தான் தீரன். அதுதான் ஆண்டு சொல்கிறார் பச்சை முண்டன் மன திரும்புங்கள் பழகுறார் சுவாமி என்றார். வேதாந்தான் சொல்லுகிறது. நாம் என்ன செய்யணும்? சாதாரணமாக நினச்சிக்கிறான். வேத புத்தகத்தில் ஆவியான் எழுதிச்சிருக்கிற என்ன உலகத்தில் உள்ள புத்தகங்களும் மாதிரியா என்ன முடியாத புத்தகம் அது ஒன்றும் கிடையாது. இது வேத புத்தகம், இது பிரசத்து ஆவியானால் எழுதப்பட்ட வார்த்தை. இதுக்கு ஜீவன் இருக்குது, உயிர் இருக்கிறது, ஒவ்வொரு எழுத்துமே உயிர் இருக்குது. அதை அழிக்க முடியாது, அழிஞ்சு போகாது. அப்போ அவர் என்ன சொன்னார் கேட்டீங்களே, என்ன உன் பாவங்கள் வந்து மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ பாவத்தினால தான் அந்த திமிராவனங்கூட வியாதி வந்திருக்கு. அதை அன்றைக்கி அனைவர்கள் பல வருஷம் சத்தியத்தை கேட்டும், கிறிஸ்மஸ் சத்தியத்தை கேட்டு, நியூயர்க்கு சத்தியம் கேட்டு, பல கன்வென்ஷன் கூட சத்தியத்தை கேட்டு மனந்தன்மே செய்யாத என்றால் அப்படிதான் அந்த இருக்கிறாங்க. அருமையான திவச்சலுமே அப்பொழுது தேதப்பாரகரும் பரிசெய்யரும் யோசனை பண்ணி தேவசிவன் சொல்கிற இவன் யார், தேவன் குருவரே என்று அவங்கள மன்னிக்கத்தக்கவன் யார் என்ன? அவன் தேவன் உணர்கள் வேதப்பாகர் பரிசெய்யரும் இவன் தேவன் உணர்றதவர்கள் தான் உலக பிரகாரமாக. அப்போ பாவம் யாருங்கிற ஒரு ஆரோக்கியமே வருது, பிரச்சனையை கிளப்புறாங்க, ப்ராப்ளத்தை எழுப்புறாங்க. ஆனால் அப்போ இயேசு அவளை அவர் சிந்தனை சிந்தனை 7 காலத்தில் உள்ள ஒரு சிந்தனை அவர் அறிகிறார் காண்கிறார். நீ என்ன சிந்தித்தாலும் சரி, எதை குறித்து சிந்தித்தாலும் சரி, ஒரு மகனை குறித்து சிந்தித்தாலும் சரி, அவர் அறிவார். என்ப அறியாமல் இருக்கிறாங்க, ஏன்னா அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் அறிவார் என்பதை அறியணும். ஏன்னா இயேசு 7 காலத்துக்கு தேவன் சிஷ்டிக்கத்தார் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். உன் பாவங்களில் உனக்கு மன்னிக்கப்பட்டதை சொல்லுவதோ எழுந்து நடந்து சொல்வது எது எளிது? பாவம் மன்னித்ததான் நடப்பான். பாவம் மன்னிப்பு நடக்க மாட்டானே, செத்து போயிடுவானே, இறந்து போயிடுவானே. ஏன்னா பாவத்தினால்தானே முதன்மையாக வந்தது. ஆனால் தான் ஆண்டு சொன்னார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் செய்த பாவத்தை அவர் கண்டார் அறிந்தார். ஆனால் தான் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு தான் அது உயிர் மூச்சு வரும். அவன் செய்த பாவம் போகும், செய்த விபச்சாரம் போகும், சாபம் போகும், எத்தனை கொள்ளடிச்சு வைத்த சம்பாதிச்சன் எல்லாம் போகும். எத்தனை விதமான பாவம் எண்ண முடியாது, பாவத்துக்கு முடிவே கிடையாது. அவ்வளோ பாவம் பாவத்தை நடத்துக்கிறதெல்லாம் சாத்தானுடைய ஆவி. இன்றைக்கி அநேக குடும்பங்களை அநேக சபைகளை கூட என்றால் பசுத்தாவி நிறைய கிடையாது, பாவம் செய்கிற சபையில் சாத்தால் தான் அந்த சபையை நடத்துவான். ஆக சாப்பிட்டால் தான் நடத்துவாங்க, அங்கே பிரச்சனை இருக்க மாட்டார். அதனால தான் நிறைய பேர் விடுதலை கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. பல வருஷம் போய் அப்படியே தான் இருப்பாங்க, சப்பானிமாக இருப்பாங்க, என்ன பிரயோஜனமோ ஒன்றுமே கிடையாது. அதான் ஆண்டு சொன்னார் பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்று திமிர் பாதக்கான் நோக்கி இங்கே எழுந்து உன் படிக்க எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். திருமணம் வீட்டுக்கு வந்து படிக்க எடுத்து முதல்ல பாவம் மன்னிக்கப்படணும், மன்னித்து படிக்க வீட்டுக்கு போ நான் சொல்லுகிறேன்னு சொன்னார். ஏன் சொன்னால் சொன்னது தான், அது மாறாதது. அது அவர் அவர் வார்த்தையாக இருக்கிறார். உடனே அவன் அவளுக்கு முன்பாக எழுந்து தான் படிக்க எடுத்துக்கொண்டு கொண்டு போய் தேவனை மகப்படுத்தி வீட்டுக்கு போகிறான். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிழ்படுத்தினார்கள். அல்லாமல் அவர்கள் பயன் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை என்று கொண்டு வந்தார்கள். அதிசயமான காரியம் நடக்கும்னா ஐம்பத்தி ஒரு தேவீட்டுக்கு பாருங்கள், தமிழ்நாட்டில் எல்லாம் ஆத்மாவுக்கு வாங்க, இந்தியாவில் வாழ்ந்து வாங்க, அடுத்து வாங்க வந்து பறந்து பாருங்கள். எத்தனை சபைக்கு போகிறீங்க, பெரிய பெரிய கன்சர்னுக்கு போகிறீங்க, இந்த போகக்கூடாதுன்னு சொல்லலை, ஒரு தரலாம் வந்து பாருங்கள். உங்களுக்கு இது ஒரு சேமம் வரல, விடுதலை வரல, லட்சிக்கு வரல, சந்தோஷம் வரல, குழந்தை பிறக்கலை, திருமணம் நடக்கலை, வியாதி போகலை, ஏன்னா வந்து பாருங்கள். சபாரியத்தை சொன்னார்களா, இவர் வந்திருக்கிறார், வந்து பாருங்கள் என்று சொன்னாலே எல்லாரும் ஒரு கூட்டம் வந்தாங்க இல்லையா. அதே போல் இயேசு எப்போதும் 24 மணி நேரம் ஆளுகை செய்வார், அசைவாடுவார், பசுத்தாவியான அசையாடுவார் என்பது அறியாமல் கண்டாம். அவங்க எப்போ பாருங்க, பயன் நிறைந்தவர்களாக அங்கே ஆண்டவருடைய அதிர்ஷ்டத்தை கண்டாங்கள். அதே போல் நீங்களும் ஒரு தடவை எந்த ஊரில் கிராமத்தை வந்து பாருங்க, என்ன நடக்குது, ஆவியான் என்ன செய்கிறார், தெரிய செய்கிறார் என்பதை பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும் அறிவியான திவைத்தன்மை. இந்த உரைத்த ஒவ்வொரு தீக்கத்தும் நிறைவேறி இருக்கு, ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லை, எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டார். பந்தவளிதான் தெரியும் என்றால் அன்னைக்கு நடந்த எல்லா அதிசயத்திலும் தமிழன் தொலைக்காட்சி வந்திருக்கு, நம்பிக்கை தொலைக்காட்சி வந்திருக்கு, ஜாய் தொலைக்காட்சியும் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அப்படின்னா இங்கே ஆவியான குறித்த ஒரு வார்த்தை கூட நிறைவேறவில்லை. பாருங்கள், ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசுவாதத்தை சமாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷம் கொள்ளுங்கள், இயேசு உங்களை பர சொல்லுகிறார், வந்து அற்புதம் நடக்கும். எந்தெந்த ஆசீர்வாதம் தடப்பட்டாலும் இன்று உங்கள் மத்தியில் ஆவியானவர் வாக்கு கருகாத பெருமூச்சோடு பேசியிருக்கிறார், அவர் கிரியை செய்வார், கிரியை விட்டார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் ஆமியன் என்று இருக்கு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற போதும் இந்த அதிசயமான காரியங்களை இருவரும் வாழ்க்கையில் பிறந்த முதல் அதிசயத்தை காண்பார். வாய்ப்பேசலாம் அதிசயத்தை காண்பார், ஊமனா அதிசயத்தை காண்பார், கண் அடைக்கும் கண்ணை திறப்பார், காதுகள் கற்றுப்பார், இல்லை இதயத்தை நீக்குவார், தீராத வியாதியை நீக்குவார். அதுதான் அதிசயமான காரியம். என்னென்ன அதிசயத்துக்காக நீங்கள் எது பார்க்குறீங்களோ பல ஆண்டுகளும் தொழில் கடக்கலை, அதை இங்கே ஆவியான் நடத்துவார். 24 மணி நேரம் ஆவியார் செய்வார், அவர் செய்வார். இந்த நிகழ்ச்சிகளை காண்டீர்கள். ஆமே நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஊழி இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாம ஆசிர்வதிக்கிறோம். நிகழ்ச்சி ஆசீர்வாதம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஏற்பட்ட காணிக்கை அனுப்பி வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலத்தில் காலை 5 அதிகாரம் வேறு தேர்ந்த வார்த்தைக்காக வர்றாங்க, தங்கசாமிக்கு வரல, போடுமேன் தார, இங்கே வார்த்தை இருக்குது, பா எழுதி ஆண்டு வார்த்தை வருவாங்க, வார்த்தையை பேட்டிக்கிட்டு போகிறாங்க. உபவாசம் அக்னி எத்தனையோ உபவாசம் அப்படி இல்லை, இது அபிஷேகத்திலே நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம். அபிஷேகத்தை நடத்தக்கூடிய உபவாசம், ஆவியார் நடத்தக்கூடிய உபவாசம். இந்த மாம்சத்துக்கு இடம் கிடையாது, ஆவியார் கறி செய்வார். உங்களே ஆசை பாருங்க. ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 2657455050, 2657455551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள், 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்க தரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு
தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி 71 மௌனசாமி தெரு 54 ஓச்சி சென்னை 53.